புதுச்சேரியில் திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் முதலியார்பேட்டையில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரியில் தற்பொழுது நிலவி வரும் அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் புதுச்சேரியில் மிகப்பெரிய அளவில் தோல்வியடைந்துள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பல்வேறு ஊழல்கள் முறைகேடுகள் நடந்துள்ளன. புதுச்சேரியில் குபேர் அங்காடியில் 3 தலைமுறையாக கடைகள் வைத்துள்ள 1500க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மற்றும் அவர்களை நம்பியுள்ள 1 லட்சம் குடும்பங்களை பாதிக்கும் வகையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் குபேர் அங்காடியை இடித்துவிட்டு மீண்டும் கட்டுவதற்கு அரசு அவசரகதியில் முடிவெடுத்துள்ளது. இதற்கு வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் செயல்படும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து வரும் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பெரிய மார்க்கெட் நேரு வீதியில் இந்தியா கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் நடைபெறும் ஊழல்கள் முறைகேடுகள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் துணை போகிறார். ஸ்மார்ட் சிட்டி ஊழல் முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர்.